फ्रेंड्स वेलकम बैक टू आवर चैनल वीआरडीआर। இன்னைக்கு நம்ம வீடியோல நாங்க ரொம்பவே சிம்பிளா செலிப்ரேட் பண்ண கிருஷ்ண ஜெயந்தி vlog தான் பார்க்க போறோம் फ्रेंड्स। அண்ட் அது கூடவே நான் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருந்தேன், சோ அதோட வீடியோவும் இதோட அட்டாச் பண்ணிருக்கேன். சோ வாங்க அது என்ன ரெசிபினோ அந்த வீடியோல பார்க்கலாம். சோ கிருஷ்ணர் பாதம்லாம் வச்சாச்சு. கிருஷ்ணர் பாதம் பாத்தீங்கன்னா அரிசி மாவுல தான் வச்சேன். சோ சிம்பிளான கோலம் போட்டாச்சு. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போய்டலாம். இவர்தான் எங்க வீட்டு குட்டி கிருஷ்ணர். சோ இந்த கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருக்காரு, அதனால கொஞ்சம் டல்லா இருக்காரு. சோ வந்து பெயிண்ட் எதுவும் பண்ணல, அதனால வந்து எப்பவுமே ஜுவல்ஸ் தான் போட்டு வச்சிருந்தோம் கிருஷ்ணருக்கு. சோ இந்த வாட்டி வந்து டிஃப்ரெண்டா வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா சாரி ஒட்டுவோம் பாத்தீங்களா, இந்த ஸ்டோன்ஸ் தான். சோ அங்கதான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஆக்சுவலா இது ஃபுல்லா ஒட்டுறது வந்து நல்ல வீடியோ எடுக்க முடியல, பிகாஸ் வந்து டைமே இல்லைன்னு, அதனால ரொம்ப ஃபாஸ்டா வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிளவுஸ் பேக் சைடு அண்ட் சாரீக்கு ஓட்டுற ஸ்டோன்ஸ் தான். இது வந்து ஒரு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 45 ஆர் சம்திங் தான். பட் நல்லா வந்து ஷைனிங் லுக் இருக்குது பாருங்கள். ஸ்டோன் வந்து இவருக்கு ஒட்டினதும் சூப்பராக ஆகிட்டார். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் இப்படி ஒரு ஐடியாவே எனக்கு இல்லை ஃபஸ்ட்டு வந்து, பட் சடனாக வந்து சரி ஸ்டிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணேன். பட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ கிருஷ்ணா வந்து ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து பூஜை வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டைம் வந்து ஆல்ரெடி வந்து 5 மேலே ஆகிடுச்சு. ஸோ 6 o'clock வந்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நாங்கள் பூஜை முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ரெசிபி வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம வீட்டிலலாம் நிறைய தேங்காய் இருந்தால் என்ன பண்ணுவோம், உடனே வந்து தேங்காய் பர்ஃபி பண்ணுவோம் இல்லை சட்னி பண்ணுவோம் அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வந்து பர்ஃபி மாதிரி தான், ஆனால் பர்ஃபி கிடையாது, லட்டு மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. நம்ம பர்ஃபிக்கு வந்து எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிட்டு அது கம்பி பாகு அளவுக்கு வரணும். ஸோ அந்த வந்த பிறகு நம்ம தேங்காய் கொட்டி பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து இந்த கம்பி பாகு அது மாதிரி எதுவுமே வர வேணாம். ஜஸ்ட் நம்ம தேங்காய் வதக்கிட்டு அது கூடயே வந்து சுகரை சேர்த்துட்டு நம்ம சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி வந்ததும் நம்ம லட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிள், இந்த பிக்னர்ஸ்லாம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா 1.5 தேங்காய் கிட்டே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் வந்து கிரேட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வேணால் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த கிரேட் பண்ண தேங்காவே நீங்கள் அகெயின் மிக்சியில் போட்டு பவுடராக கூட எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி நீட் நீட்டாக இருந்தால் வந்து பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நான் அப்படியே கிரேட் பண்ண தேங்காய் வந்து வதக்கிக்கிறேன். ஸோ இந்த ஆழாக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து 1.5 தேங்காய்க்கு வந்து இந்த அளவுக்கு சுகர் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சுகர் சேர்த்ததுமே வந்து அது அப்படியே எலகனா மாதிரி வரும். ஸோ வந்த பிறகு அது அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து தேங்காய் மேலே இருக்க ஸ்கின் வந்து பிடிக்காது, எனக்கு தேங்காய் ஒயிட் கலரில் தான் வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்கின் எதுவுமே ரிமூவ் பண்ணலை, அப்படியே தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் வந்து எனக்கு பிடிக்கும். ஒரு மாதிரி செவந்தா மாதிரி இருக்கும், அது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேருக்குலாம் ஒயிட் கலரில் தான் இருக்கணும்னு இருக்கவங்க வந்து சுகர் சிரப்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு ஒயிட் கலர்லேயே அப்படியே இருக்கும். நான் ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் அதுவும் ஒரு 2 ட்ராப் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ கெட்டியாகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். ஸோ ஆறுனது பிறகு நம்ம வந்து பால்ஸ் மாதிரி பிடிச்சா கரெக்டாக இருக்கும். பாருங்க பால்ஸ் வந்து ஈஸியாக பிடிக்க வருது. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலகுனா மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் காற்றுல ஆற ஆற என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல கிரிப்பாக வந்து டைட்டாக இருக்கும் அந்த பால்ஸு. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள். நீங்கள் பர்ஃபி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ எப்பயும் பர்ஃபி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி பால்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து இந்த வண்டி கடையிலலாம் எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த தள்ளு வண்டியிலலாம் வந்து அவள் லட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவள் விருண்டை சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. அது கூட இந்த பர்ஃபியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க.
ஸோ அதோட டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்க நம்மளோட கோகனட் பால்ஸ் வந்து ஈஸியாக டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, டேக் கேர்.